ஹாய் குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. என்ன ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு வந்து இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறனால கிரிவலம் வரதாக வந்து மேக்ஸிமம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து எங்களுக்கு கூட்டம் இருக்குங்கிறது தெரியும், பட் இந்தளவுக்கு கூட்டம் இருக்குங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. பட் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பயங்கர ரஷ் ஆயிடுச்சு. ரூம் புக் பண்ணாமல் வந்துட்டோம், ஒரு ரூம் கிடைக்கல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours வந்து உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரூம்ஸ் எதுவுமே கிடைக்காம ரொம்ப அவசியாயிருச்சு. அதுக்கப்புறம் இது எங்களோட மிஸ்டேக்ஸாக இதை வந்து எங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படி சப்போஸ் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஒரு மதியமே மாதிரி கூட நாங்கள் திருவண்ணாமலையில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு இதாக இருக்கும். பட் வந்து நாங்கள் எல்லா கோயிலுக்கு மேல்மலை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திருவண்ணாமலை போகிறப்ப ஈவினிங் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 5:30 to 6 o'clock இருக்கப்போ நாங்கள் போயிட்டோம். பட் ட்ரெயினில் வரவங்களும் சரி, பஸ்ஸில் வரவங்களும் சரி, நார்மலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு திருவண்ணாமலை கோயிலிருந்து ஒரு 5 kilometers இந்த பக்கமே வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. 2 wheelers அலோடு இருக்குது, ஆட்டோஸ்க்கு அலோடு இருக்குது, 4 wheelers இந்த மாதிரி தான் எதுவுமே அலோடு இல்லை. அதுமே வந்து குறிப்பிட்ட டைம் விடுறாங்க. 7 o'clock மேலே வந்து டோட்டலாக அலோவ் பண்ணவே இல்லை. இது ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அப்படின்னா, நாங்கள் பண்ண இந்த மிஸ்டேக்ஸ் வந்து வேறு யார் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி கிரிவலம் வரலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முன்கூட்டியே வந்து ஒரு ரூம் புக் பண்ணிடுங்க, ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் அப்படி புக் பண்ணிட்டீங்கன்னா கூட லேட்டாக வரப்போ கூட நீங்கள் வந்து அதை நம்ம புக் பண்ணிடுறோங்கிறத காமிச்சிட்டு கூட உள்ளே போய் நம்ம லேட்டானாலும் உள்ளே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கிளம்பி ஒரு 30 kilometers இந்த பக்கம் இருக்கிற திருக்கோவிலூரில் வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணிவிட்டு நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான், மார்னிங் கிளம்பிட்டோம். இப்போ திருக்கோவிலூரில் பார்த்திங்கன்னா உலகநாதநாதர் கோயில் இருக்குது. இங்கே போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் மட்டும் பௌர்ணமி இருந்துட்டுருக்குறாங்க. ஸோ வந்து இங்கே திருக்கோவிலூருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் மீட் பண்ணலாம். குட்டீஸ்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, மாம்சம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ரூம் எல்லாம் அப்படியே ஓரளவு எல்லாம் இது பண்ணி எடுத்து வச்சாச்சு, பேக்கு ரெடி ஆகிடுச்சு. நீ அவ்வளோ தோளில் மாட்டினோம்னா அவ்வளோதான், ரெடி பண்ண வேண்டியதான். என் பேக் ஓகே, அவ்வளோ என் பேக் மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. அது ரெடி பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாம் இது பண்ணியாச்சு, அவ்வளோ கிளம்பி போக வேண்டியதான். பேக் எடுத்தாச்சு, வாட்ச் எடுத்தாச்சு, அவ்வளோதான். இங்கேருந்து நீ அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த கோபுர வாசல் வழியா உள்ள போனோம்னா தாங்க கொஞ்சம் தூரத்துல வந்து உலகநந்தநாதர் கோவில் இருக்கு. கோவில் வந்தாச்சுங்க. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். உள்ள வந்து நாங்க வீடியோஸ் எதுவுமே எடுக்கல, வெளியில வந்து போட்டோ மட்டும்தான் எங்க எடுத்தோம். அடுத்து போறது திருவண்ணாமலை. புதுசாக கிரிவலம் போகிறவங்களுக்கு அவ்வளோ தூரம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. அங்கே பக்கத்துலேயே வந்து சாக்ஸ் வித்துட்டு இருந்தாங்க, நாங்கள் 4 பேருமே அதை வாங்கி போட்டுட்டு தாங்க அப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். நாம் நடந்து போகிற பாதையில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே பார்த்திங்கன்னா இந்த போர்டு வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத அந்த லொக்கேஷன் ரெட் மார்க் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப வசதியாக இருக்குது. திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம். குழந்தைங்களும் சேர்ந்து நடந்து வரோம்னு சொல்கிறப்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த ரெட் பாயிண்ட்ல தான் இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம். இப்போ 14 kilometers 4 kilometers தான் வந்துருக்கிறோம். வளம்புரி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் ஒரு பக்கமாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என்னங்கன்னு சொல்லி நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி போய் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா புள்ளிமான்கள் நிறைய அந்த காட்டுக்குள்ளே வந்து இருந்ததுங்க. அதுக்கு தடுப்பாக பார்த்தீங்கன்னா வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. நாம் இந்த ரோட் சைடு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. 1-2 இல்லைங்க, குட்டி மான்லேருந்து நல்ல பெரிய மான் மட்டும் நிறைய இருந்தது. உங்களில் யாராவது கிரிவலம் போகிறப்ப இந்த மாதிரி மான்கள் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம். என்னென்னா இடுக்கு பிள்ளையார் கோவில். இந்த சின்ன கோபுரமாட்ட தெரியுது இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன சந்தாட் இருக்கும். அந்த இடுக்கு வழியாக வந்து நம்ம அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பூந்து வரணும்னு சொல்லுவாங்க. பட் அந்த அங்கே வந்து எங்களால் போக முடியல, ஏன்னா ரொம்ப தூரம் க்யூ நின்றுது. குழந்தைங்களுக்கு இந்த இடத்துக்கு மேலே நடக்க முடியலை, அதனால கிரிவலத்தை வந்து நாங்கள் இதோடு முடிச்சுட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி நாங்கள் வந்துட்டோம். முன்னாடி கோயிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்தாச்சு. கிரிவலம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டண வரிசை கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு பொது தரிசனமாக தான் விடுறாங்க.
ஆனால் வந்து நாங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப இருந்தது. அப்படியே திரும்பி பார்த்தா நாங்கள் நிற்கிறத விட ரெண்டு மடங்கு வரிசை நீளமாக இருந்தது. நாங்கள் வரிசையில் போய்கிட்டு இருந்த நேரம் மழை பிடிச்சிருச்சு. குழந்தைகளுக்காகவும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பேக்கெட், தண்ணி பாட்டில், பழங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டு டக்குன்னு திரும்பி வர முடியாது. ஓகே நண்பர்களே, எங்கள் பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டிவ் இல்லைனா நாங்கள் இந்த அளவுக்கு வர முடியாது. அடுத்து நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.